தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே அமேன். ஆராதனையில் ஆசீர்வாதங்கள் அன்பர்களே. இன்றைக்கே நம்முடைய தாய் திருச்சபையானது அரசியான புனித கன்னிமரி அன்னையை கொண்டாடுகிறது. செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் அந்தோனியார் நாளிலே அன்னை மரியா நமக்கு அரசியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுத்தருகிற ஒரு ஜெபத்தூணாக, இதோ என் பிள்ளைகள், இதோ உன் மகன், இதோ தாய் என்று அன்றை கல்வாரியிலே தாரை வார்த்து கொடுத்த நம்முடைய உறவை இறை உறவாக நமக்காய் பரிந்து பேசுகிற தாயாக, நமக்காய் ஜெபத்தில் நிற்கிற ஒரு தாயாக, நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்கரணை ஆண்டவரிடம் அழைத்து செல்கிற நம்முடைய தாய் மரியா அரசியாய் என்று நினைவு கொண்டாடுகிற நாள் இந்நாள். ஏராளமானவர்கள் இந்த நாட்களிலே நடைபயணமாக அன்னையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற நாள் இந்நாளாக பார்க்கிறேன். எனவே அன்பர்களே, இன்றைக்கு வாக்குத்தம் தருகிறேன். லூக்காளர் செய்தி 1:38 வார்த்தை, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அன்னை மரியா. அம்மா இன்றைக்கு அரசி என்ற நினைவை தாய் திருச்சபை கொண்டாடுகிறது. நாம் மகிழ்கிறோம், கொண்டாடுறோம். ஆனா மாதா சொன்ன வார்த்தை பாருங்க, நான் அடிமை. அடிமை எங்க இருக்கிறது? அரசு என்பது எங்க இருக்கிறது? மாதா சொல்றாங்க, நான் ஆண்டவருடைய அடிமை. எனவே அன்பர்களே, யாரெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிலே, நீ கணவனாக, மனைவியாக, பிள்ளையாக, ஒரு டீச்சராக, ஒரு ஆசானாக, நீ என்னவெல்லாம் வேலை செய்கிறாயோ அந்த வேலையில ஆண்டவர் திட்டப்படி நடக்கட்டும், நான் இதுல இருந்து உயர்வேன் என்று ஆண்டவர் திட்டத்திற்கு முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறீர்களோ, அவர் சொற்படி நடக்கிறீர்களோ, நீங்கள் ராஜாவாக ராணியாக வாழ்வீர்கள். எல்லாம் இன்றைய நாள் வெளிப்படுத்துகிற செய்தி. இன்றைக்கு அரசியான புனித கன்னிமரியா நினைவை தாய் திருச்சபை கொண்டாடுகிற வேலையில, இந்த விழாவை கொண்டாடுகிற வேலையில, இன்றைக்கு இறைவன் தருகிற செய்தி, ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். எனவே நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அப்பா நாங்கள் உங்க அடிமை, ஆண்டவரே இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்களே நன்றி அப்பா, இதோ இந்த இறை வார்த்தையே போதிக்கிற இந்த வாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறேன் நன்றி. குடும்பங்களிலே ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, ஒரு வேலை தளங்களிலே வேலை செய்கிற ஒரு நபராக உயர்த்திருக்கிறேன் நன்றி. ஆண்டவரே நாள் மட்டும் காத்து வந்திருக்கிறேன் நன்றி. இன்றைக்கு அன்னையை கொண்டாடுகிற வேலையில, இதோ உமக்காய் நின்று உன் பிறப்பிற்கே தம்பியை தயாரித்து கொண்டு உன் மரணம் வரையும் ஓடு பயணித்து, இன்றைக்கு எங்களுடைய சிவமாலையில எங்களோடு இருந்து எங்களை ஆன்மீக பாதையில் தயாரிக்கிற அன்னை தாய்மரியா அரசி என்று நினைவு கூறுகிற வேலையில எங்களை ஆசீர்வதிங்க. அம்மா ஜபத்துல, தாய்மரியா ஜபத்துல, அப்பா எங்களோடு தங்குங்க, எங்களை வழி நடத்துங்க ராஜா, எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்களோடு இருங்கள் ராஜா. என்ன நண்பர்களே, இன்றைக்கு அருமையான நற்செய்தியும் கூட லூக்கா நற்செய்தி 1:28 வரேன். அதுல மங்கள வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. கப்ரியல் தூதர் அன்னை மரியாவிடம் சென்று மங்கள வார்த்தையை அறிவிக்கிறார். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த மங்கள வார்த்தையில மாதா கிட்ட என்னவெல்லாம் சொன்னாங்களோ அது அனைத்தும் அவங்க வாழ்ந்த நாட்களிலே நடைபெறவே இல்லை. அதான் மாதா பாருங்க, இன்றைக்கு மாதா விண்ணகம் பண்ணுங்க ராணியாக, இன்றைக்கு என்ன நற்கரணை ஆண்டவர் முன்பாக இதோ அன்னை அரசி என்ற நினைவு கொண்டாடுகிற வேலையில, மாதா வாழ்க்கையில் அவங்க நம்பிக்கையை பாருங்க, எதுவுமே நடைபெறல, மாதா நம்பிக்கையோடு இருந்தாங்க. என்னவெல்லாம் சொல்றோம் பாருங்களேன், 5 வாக்குறுதிகள் மாதாவுக்கு தரப்பட்டது. அது மாதா வாழ்க்கையில் போது நடக்கவே இல்லை. நான் தெரியும், மாதாவுக்கு தெரியும், மாதாவுடைய அழைப்பு வேறு, மாதா வெளிப்பாட்டை உணர்ந்திருந்தால், இருப்பினும் என்னவெல்லாம் சொல்லப்பட்டது பாருங்க, ஒரு மகன் பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர், அவர் பெரியவராயிருப்பார். மாதா எங்க நின்றுந்தாங்க? ஒன்று சொல்லப்பட்ட முதல் செய்தி, கபிரியல் தூதர் சொல்றாரு, உன்னுடைய பிறக்கிற குழந்தை பெரியவராயிருப்பாரா? கல்வாரியில அவர் ஒரு கைதியை போல அவமானத்தின் சின்னமான சிலுவை சாவை கொடுத்தாங்க. மாதா என்ன நினைச்சிருப்பாங்க? ஆனா விசுவாசத்தில் நின்னாங்க அன்பர்களே, ஆசீர்வாதத்துல உறுதியாய் நின்றாங்க. அதனாலதான் இன்றைக்கு அரசி நில்லு, நடக்கும், வாழ்க்கையில் நடக்கும், நீ நில்லு. 2 வாக்குறுதி பாருங்க, உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார், இவன் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய் ஓட்டுகிறான் என்று சொல்லப்பட்டது, போதன பிரியன் என்று சொல்லப்பட்டது, இவர் தச்சருடைய மகன் தானே என்று சொல்லப்பட்டது. ஆனால் கொடுக்கப்பட்ட வாக்கு பாருங்க, உன்னத கடவுளின் மகன். ஒரு
ஒரு ஒரு அரசியல் தலைவர் வராருன்னா எப்படி இருக்கும்? ஒரு முக்கியமான பிரபுகர் வராருன்னா எப்படி இருக்கும்? ஆனா கடவுளின் மகன் அவருக்கு என்னவெல்லாம் நடந்தது பாருங்க. மாதா அவர் வாழ்க்கையில இதெல்லாம் யோசிச்சிருப்பாங்க. அன்பர்களே, சில அவமானங்களை தாங்கிக் கொள்ளுங்க ஆசீர்வாதத்துக்காக. சில கண்ணீர்கள் எல்லாம் தொடச்சுக்கோங்க, நம்பிக்கையோடு தொடச்சுக்கோங்க. ஆண்டவர் உயர்த்துவார். மாதா வாழ்க்கையில கூட உன்னத கடவுளின் மகன் நடக்கவே இல்லையே, மாதா தளர்ந்து போகல. அதான் ராணி அவங்க. அடுத்த வார்த்தையை பாருங்க. தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராய கடவுள் அவருக்கு அருள்வார், அருள்வார். தாவீதினுடைய அரியணை, அரியணை என்ற ராஜா. ஆனா இயேசுவுக்கு முழுமூடிதான் கிரீடம். ஆடை அணிந்து கம்பீரமாக இருப்பார், ஆனா சிலுவையிலே ஆடையின்றி சிலுவையில் அறையப்பட்டவர் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து. எனவே மூன்றாவது வாக்குறுதியும் நடைபெறல. சிலுவைகளை தாங்குங்கள் அன்பர்களே. சிலுவைகள் தான் உங்கள் ஆசீர்வாதத்தினுடைய அடையாளம். சிலுவைகள் யாரெல்லாம் கொடுக்கிறாங்களோ நன்றி சொல்லுங்க. ஏனென்றால் நீங்க மீட்கப்படுறீங்க. உங்களை அவர் தேர்ந்தெடுத்துக்கிறார், அவர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்களை வாழ வைப்பார் என்பதே திண்ணம். சிலுவைகளை தாங்கிக் கொள்ளுங்கள் அன்பர்களே. ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சொந்தம். அடுத்த வாக்குறுதி பாருங்க. அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. மாதா கிட்ட சொல்றாங்க, உன் பிள்ளை அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. இயேசுவை விட்டு சீடர்கள் ஓடி போனார்கள். இயேசுவுடைய சீடரில் ஒருவர் இயேசுவை காட்டி கொடுத்தார். இயேசுவுடைய சீடரில் ஒருவர் இயேசுவை மறுதளித்தார். இயேசு சிலுவையில தன் உயிரை கொடுத்தார், இறந்து போனார். மாதாவுக்கு சொல்லப்பட்டது அவர் ஆட்சிக்கு முடிவே இராது. அப்படின்னா என்ன? அவர் கிராண்டா இருப்பார், அவர் புகழோடு இருப்பார். ஆனால் அவர் அடிமை கோலம் அல்லவா கொண்டார், அவர் அவமானத்தை அல்லவா சந்தித்தார். எனவே அன்பர்களே, ஏற்றுக்கொள்ளுங்க. பாரங்களை, வழிகளை ஏற்றுக்கொள்ளுங்க. அது ஆசீர்வாதத்திற்காகவே. அந்த பெயரில் சொல்றேன். கடைசியா மரியா வனதூதரிடம் இது எப்படி நிகழும், இது எப்படி நிகழும்? அன்பர்களே, உங்களுக்கு வாழ்க்கையிலும் கேள்வி இருக்கலாம், இது எப்படி நிகழும்? ஆண்டவரால் இது நிகழும். அந்த மாறுதூதர் சொல்றார். நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நிகழும், உங்கள் வாழ்க்கையிலே சுகங்கள் நிகழும், உங்கள் வாழ்க்கையிலே திருமண வாக்கியங்கள் நிகழும், உங்கள் வாழ்க்கையிலே குழந்தை வாக்கியங்கள் நிகழும், உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் நடைபெறும், உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் மாறும், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் என்னவெல்லாம் நினைத்து ஜெபித்து இந்த ஆராதனை ஆசீர்வாதங்கள் என்ற நிகழ்வில் ஆராதனையில் பங்கேற்கிறீர்களோ, இதோ இந்த தாய்மரியா ஜெபத்தில், தணிகை தாய்மரியா ஜெபத்தில் நற்கரணை ஆண்டவர் பெயரால் சொல்கிறேன், இவை அனைத்தும் மாறும். நீ வாழ்வாய். நன்றி அப்பா, வார்த்தைக்கு நன்றி. ஆண்டவரே, தாய்மரியா நாளில அன்னை அரசி என்று கொண்டாடுகிற வேலையில என் மகனே நீயும் அரசனாய், நீயும் அரசியாய் மாறுவாய். இந்த செய்தியை தரீங்களப்பா. நன்றி. எங்களை ஆசீர்வதிங்க, எங்களோடு இருங்க அப்பா, எங்களை வழிநடத்துங்க ராஜா. எனவே ஆசீர்வாதம் தருகிறேன். தலை வணங்கி பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அமேன். நண்பர்களே, இந்த ஆராதனை நீங்கள் யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம். உங்களுடைய ஜெப தேவைகளை வாட்ஸ்அப் எண்ணானது தரப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய ஜெப உதவிகளை நிறைய பேர் அனுப்பிட்டே இருக்கீங்க. ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒவ்வொருவருக்காகவும் நற்கரணை ஜெபிக்கிறோம். எனவே உங்கள் தேவைகளை நீங்கள் அனுப்புங்க. தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வல்லமையான இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அமேன்.